ஓகே, ஃபைனலாக இதில் வந்து மிஸ் ஆனதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ப்ராக்ஸி மெஸ்க்கும் அப்ளை பண்ணோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நான் ஆக்சுவலாக இதோட மெட்டீரியலே வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பிளாக் மேட், ஸோ பிளாக் மேட் வந்து ஓகே. ஸோ இந்த மெட்டீரியலுக்கெலாம் வந்து நம்ம பிளாக் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே ரைட், அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. ஸோ இதுக்கெலாம் வந்து பிளாக் மேட் அப்ளை பண்ணிடலாம். இதை வந்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் பிளாக் மேட் வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் அப்ளை ஆகாதக்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த மெட்டீரியல் மட்டும் மெட்டீரியல் செலக்ட் பண்ணது மட்டும் மற்ற செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பிளாக் மேட்டில் போய்ட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்தோம்னா செலக்ட் ஆகிடும். அப்புறம் இதில் போய்ட்டு ஓகே, ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே டீசெலக்ட் பண்ணோம். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு தென் இதே செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே ஆப்போசிட்டில் ஓகே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஓகே, ஸோ இதெல்லாம் டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரோம் மேட் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் குரோம் மேட். ஸோ இப்போது இது எப்படி அப்ளை ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து குரோம் மேட் அப்ளை ஆயிருக்கு, இதுக்கு வந்து அந்த பிளாக் மேட் அப்ளை ஆயிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஷைனிங்னஸ் அதிகமாக இருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம வந்து ரெண்டரிங் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரப்பர் மேட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இது ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசைன் எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் ரப்பர் மேட். ஸோ செகண்ட் இருக்கிற ரப்பர் மேட் தான் நம்ம ஆக்சுவல் ரப்பர் மேட் கொடுத்துருந்தோம். இந்த ஆப்ஷன் இந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ ஃபோர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ இதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மெட்டீரியல் குரோமேட். ஸோ ஃபைவ் ஓகே, ஸோ நம்ம எல்லா மெட்டீரியலுமே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணிட்டோம்னா எல்லா மெட்டீரியலுமே இதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது இல்லாமல் வந்து ப்ராக்ஸிமஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்ஸிமஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஜஸ்ட் ஓவராலாக ஒரே மெட்டீரியல் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், அதனால் வந்து நான் புதுசாக ஒரு மெட்டீரியல் ஒன்று மெட்டீரியல் க்ரியேட் மெட்டீரியல் இதில் போய்ட்டு மெட்டீரியலில் இது நார்மல் மெட்டீரியலை நம்ம அப்ளை பண்ணால் போதும். ஸோ மெட்டீரியல் எக்ஸ் மெட்டீரியல் ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலில் ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ என்ன மெட்டீரியல்னா கொஞ்சம் ஓவராலாக வந்து பிளாக். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் அசைன் மெட்டீரியல் டு சர்ச். ஓகே,
ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ளக்டிவிட்டி இல்லாமல், ஸோ ரிஃப்ளக்டிவிட்டி வேண்டாம், ஷைனிங்னஸ் வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ ப்ராக்சிமேஸும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ராக்சிமேஸு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது போக வந்து ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரிக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்.